வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். மதுரை விலாங்குடியில் கடைகளுக்கு முன்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த தகர செட்டுகள் அகற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சி 1வது வார்டு விலாங்குடி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடைகளுக்கு முன்பு படிக்கட்டுகள் தகர செட்டுகள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்தது. கடைக்காரர்களே ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொள்ளும் வகையில் மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். அவகாசம் முடிந்தும் ஆக்கிரமிப்பை கடைக்காரர்கள் அகற்றதால் இக்கடைகளுக்கு முன்பு ஆக்கிரமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த தகர செட்டுகள் படிக்கட்டுகள் உதவி ஆணையர் கோபு, செயற்பொழியாளர் திட்டம் சரோஜா, 1வது வார்டு இளநிலை பொறியாளர் கே கண்ணன், நகர் சார் ஆய்வாளர் மணிரத்னம் ஆகியோர் முன்னிலையில் JCP புல்டோசர் மூலம் அகற்றப்பட்டது. பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி பறவை காய்கறி மார்க்கெட் நுழைவு பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த தகர கடைகளின் முன்புறம் அகற்றப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூடல் நகர் காவல்துறையினர் மேற்கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகரன்.